அவர் மரணமும் எங்களுக்கு மகிழ்ச்சியானதல்ல. அதை தலைவர் பிரபாகரனே ஒத்துக்கொண்டார். அது ஒரு வருந்தத்தக்க நிகழ்வு, ஒரு துன்பியல் சம்பவம் என்று சொல்றார். இது நடந்திருக்க கூடாது. கனடாவிலே என்னை கைது செய்து வைத்துக்கொண்டு ராஜீவ்காந்தி கொலையை நீ நியாயப்படுத்துகிறாயா என்று கேட்கிறார். என்னை கைது செய்து கொண்டு போனவர் பிறங்கையில் ரெண்டு கையையும் பிணைத்து விலங்க போட்டு உட்கார வச்சுட்டு இன்று போல் என்கொயரி இருக்குது, இன்று போல் பல பேர் சுத்தி இருந்து நம்மளை கேட்க போறான் போல் இருக்குது சர்வதேச காவல்துறைன்னு உட்கார்ந்துருக்கேன். கடைசியா ஒரு சிங்கு வர்றாரு, சீக்கிய, ஒரே ஒருத்தர் தான். அவர் யாரால் அனுப்பப்பட்டிருப்பாரு எல்லாம் தெரியும். அன்னைக்கு உள்துறை அமைச்சர் யாரு எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப அவர் ஒரே ஒரு அவர் அந்த பக்கம் கம்பிக்கு அந்த பக்கம் இருக்காரு, நான் இந்த வெளியில இருக்கேன். அவர் ஒரு உதவியை செய்யறார். நீண்ட நேரம் விசாரணை இருக்குது, அதனால பின்னங்கையில் போட்டிருக்கிற விலங்கையை கலட்டி அவருக்கு முன்னங்கையில் இப்படி முன்னாடி கை வச்சு போட்டுருங்க என்று சொல்ற அந்த உதவியை செஞ்சார். ஏன்னா ரொம்ப நேரமா பின்னாடி இப்படி கை கட்டிட்டு இருக்கும்ல, அது போட்டு கேள்வியா கேட்டுட்டு இருக்காரு. ராஜீவ்காந்தி கொலையை நீ நியாயப்படுத்துகிறாயா என்று கேட்குது. நான் நியாயப்படுத்தல, ஆனால் அமைதிப்படையை ராஜீவ்காந்தி இலங்கைக்கு அனுப்பி எமது ஈழ மக்களை என் தமிழ் சொந்தங்களை கொன்றொழித்தது தவறு என்று நான் சொல்றேன். அந்த கருத்தில் நான் உறுதியா இருக்கேன். அப்ப அது தவறுனா இந்த கொலை நியாயம்னு ஆயிருதே அப்படின்னு அவர் பேசுறாரு. அது நியாயமா இல்லையா அது அந்த இடத்துக்கு நான் வரல. ஆனால் ராஜீவ் அவர்கள் அமைதிப்படை அனுப்பி என் மக்களை கொன்றது தவறு, அந்த கருத்தில் நான் உறுதியாக இருக்கேன்னு சொல்றேன். மறுபடியும் அவர் கேட்கிறாரு, இந்த கொலையை நியாயப்படுத்துறியா? சே எஸ் ஆர் நோ, இதுல நீங்க நம்புறீங்களோ இல்லையோ. அரை மணி நேரமா இதுல தர்க்கம் நடக்குது, அவர் வேற கேள்வியே கேட்கல. எனக்கு ஒண்ணுமே தெரியல. நீங்க இந்திரா காந்தி கொலையை நியாயப்படுத்துறீங்களா இல்லையா மறுக்கிறீங்களான்னு கேட்டேன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். அது வரைக்கும் அவர் பேசல. அப்ப என்ன தெரியுது, அவனுக்கு படும்போதுதான் வழி தெரியும். நாங்க அதை நியாயப்படுத்தல. வரலாறு எல்லா காயங்களையும் மாற்றும் மாற்றும். ஒரு காலத்துல இப்ப எங்கூட இருக்கிறவங்க எல்லாம் யாரு, ராஜீவ்காந்தி இறந்த அன்னைக்கு பிறந்தவன் புறம் எங்க சீல் இருக்கான். நீ வேணா ஒரு கேளு, ஹூ இஸ் ராஜீவ்காந்தி? ஐ டோன்ட் நோம்பா. ஹூ இஸ் பிரபாகரன்? அவர் லீடர். நீ வேணா கேட்டுப்பாரு, கேட்டு பாருங்க, மாறும். ஒவ்வொரு தடவையும் அண்ணல் காந்தியடிகள் நினைவு தினம் போற்றப்படுது, ஒவ்வொரு தடவையும் அம்மையார் இந்திரா காந்தியுடைய நினைவு தினம் போற்றப்படுது. எல்லா தலைவர்களும் போய் பூத்து உறீங்க, பத்திரிகையாளரை சந்திச்சு பேட்டி கொடுக்குறீங்க. ஆனால் கோட்சே என்பவரால் காந்தியடிகள் கொல்லப்பட்டார் என்ற கருத்தை பதிவு செய்ய ஏன் உங்களுக்கு முடியல? முடியல. கோட்சே புனிதராக்கப்பட்டார். தன்னுடைய உயிர் காப்பாளராக நின்ற சீக்கியர்களாலேயே நாட்டின் பிரதமர் அம்மையார் இந்திரா காந்தி கொல்லப்பட்டார் என்ற செய்தியை, அந்த உண்மை செய்தியை பதிவு செய்ய நாட்டில் எந்த தலைவருக்கு துணிவு இருக்கு? ஆனால் 27 ஆண்டுகளாக ராஜீவ்காந்தியை கொன்றவர்கள், ராஜீவ்காந்தியை கொன்றவர்கள், ராஜீவ்காந்தியை கொன்றவர்கள், எப்படி இருக்கு இந்த வெறுப்பு உணர்வு? என்ன ஆயிரும்னா, ஆமையா நாங்க அதையா கொண்டோம் இப்ப என்னையா அப்படின்னு வந்துடும். அப்படிதான் வந்துடும். திரும்ப திரும்ப இந்த ஒரு தேசியனத்தின் மீது பழியை சுமத்தி ஒரு பெருத்த அவமானத்தை, ஒரு தடையை விதிச்சு எப்படி இருக்கு? வாழ முடியாத தாய் நிலத்திலிருந்து அகதிகளாக வெளியே வருகிற நமது மக்கள், இந்தோனேஷிய கடல்ல சிறைக்குள்ள எத்தனை பேர், கடல்ல தத்தளிச்சு நின்னது கை இடுப்பில் இருக்க ஒரு வயது குழந்தையை கூட பயங்கரவாதியாக பார்க்கிற ஒரு பார்வை இருக்கு. வயது முதிர்ந்தவர்களை, பச்சிலம் குழந்தைகளை, எல்லாரையுமே தமிழர் என்றாலே பயங்கரவாதி என்று பார்க்கிற ஒரு போக்கை இந்த தடை ஏற்படுத்தி வைத்திருக்கு. அதனாலதான் அந்த தடையை நீக்குங்க என்று நம்ம பல ஆண்டுகளா போராடுறோம். இப்ப இந்த நிலையே, இந்த 7 பேர் விடுதலையே, எத்தனை ஆண்டு கால போராட்டம்,
சட்ட போராட்டம் பலமுறை தோற்று, பலமுறை நிராகரிக்கப்பட்டு, அரசியல் போராட்டங்கள் புறந்தள்ளப்பட்டு, நிராகரிக்கப்பட்டு, கண்டுகொள்ளாமல் கடத்திவிடப்பட்டு, பிறகு திரும்ப 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 அதையே பேசி பேசி வலியுறுத்தி வலியுறுத்தி அந்த விடுதலைக்கான ஒரு பெரிய எழுச்சியை உண்டு பண்ணிய பிறகு இதை கடத்தி விட்டு செல்ல முடியாது என்று அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு, ஆட்சியாளர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்த பிறகுதான் இந்த நிலைக்கே வருது. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது ஒரு அரிய வாய்ப்பு. சட்ட வல்லுநர்கள் சொல்கிறார்கள், எப்படியும் விடுதலை செய்துதான் ஆக வேண்டும் என்று. இது இன்னொரு அமர்வுக்கு நகர்த்தினால் கூட மூன்று நபர்கள் அமர்விலே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது, இதை மாற்ற முடியாது என்கிறார்கள். அது நமக்கு ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கிறது. மேன்மை மிக்க ஆளுநர் அவர்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, விமர்சனங்கள் பல இருக்குது, அது விட்டுருங்க. ஆனால் இந்த இடத்தில் தமிழக அமைச்சரவை கூடி முடிவெடுத்து ஒரு தீர்மானத்தை கொடுத்திருக்கு. இது வந்து ஒரே நாள் எடுக்கப்பட்ட முடிவு இல்லை, கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் கண்ணீர் துயரம் தோய்ந்த ஒரு போராட்டத்தின் முடிவு விடிவு இது. அதை புரிந்து கொண்டு இங்க கூடியிருக்கிறவங்கள நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு சேர்ந்தவர்கள் என்று மட்டும் நினைக்க கூட, இது ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் உணர்வு, உலகமெங்கும் இருக்கிற தமிழ் மக்களின் உணர்வு. குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் அப்போதே இறந்து போனார்கள், இவர்கள் குற்றமற்றவர்கள் என்று எல்லோருக்கும் தெரியுது. அப்படி இருக்கும்போது இவர்களை சட்டத்திற்கு எப்போதும் கண்தான் உண்டு கண்ணீர் இல்லை என்பார்கள். அதுவும் ஆட்சியாளர்களுக்கு, அதிகாரத்திற்கு எப்போதும் கண்தான் இருக்கிறது கண்ணீர் இல்லை, காதுகள் சுத்தமாக கிடையாது, அதற்கு அகண்ட பெரும் வாய் இருக்கிறது என்கிறார்கள். அதை வைத்துக் கொண்டு நன்றாக பேசும் என்கிறார்கள். பிறகு உயர்ந்த நீண்ட கால்கள் உண்டு, அதை வைத்துக் கொண்டு மூர்க்கமாக நம்மளை மிதித்து நசுக்கும் என்கிறார்கள். இதுதான் அதிகாரம். ஆனால் சட்டத்திற்கு கண்ணீர் இல்லாமல் இருக்கலாம், கண் இருக்கிறது, அதை கொண்டு கருணையோடு பாருங்கள். பல குடும்பங்கள் தவித்து நிற்கிறது. அம்மா நளினி, அக்கா நளினியுடைய தாயார், என் மகளின் வருகையை எதிர்பார்த்திருக்கிறேன் 27 ஆண்டுகள். அவர்கள் சொல்கிறார்கள், விடுதலை செய்தால் எங்கு போவார்கள், அவ்வளவு அக்கறை வைத்திருக்கிறீர்கள், எங்கே போவார்கள் அவர்கள், எப்படி எங்கே போனா உனக்கு என்ன, முதல்ல விடுதலை செஞ்சு விடு, விடுதலை செய்யுங்கள். எங்கள் ஐயா மணியரசன் அவர்கள் சொல்றது போல, 2 மாச காலம் அவகாசம் கொடுங்கள், அவர்களே விருப்பப்பட்ட நாட்டுக்கு சென்று நிம்மதியாக வாழ்வார்கள். இந்த நாட்டில் அவர்கள் இருக்க போறதில்லை, யாரும் நீங்க இருக்க விட போறதும் இல்லை. இந்த நாட்டில் குடியுரிமை பெற்று வாழ்கிற எங்களையே நீங்கள் வாழ விடுவதா இல்லை. இங்க இந்த லட்சணத்துல எங்களுடைய என்னுடைய பாஸ்போர்ட்டை வேற பறிச்சு வச்சுக்கிட்டு தர வேற மாட்டேங்கிறீங்க. தமிழக அமைச்சரவையினுடைய இந்த தீர்மானத்திற்கு மதிப்பளித்து 8 கோடி இந்த நிலத்தில் நிறைந்து வாழ்கிற தமிழ் மக்களினுடைய ஒட்டுமொத்த உணர்வாகத்தான் அந்த தீர்மானத்தை நீங்க பார்க்கணும். அதுக்கு மதிப்பளித்து காலம் தாமதித்தாது இந்த 7 பேரையும் விடுதலை செய்ய நீங்கள் பரிந்துரைக்க வேண்டும், ஆவண செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய முதன்மையான கோரிக்கை. ராஜீவ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நம் தம்பி பேரறிவாளன் முருகன் சாந்தன், ராபர்ட் பயா, சேகுமார், தம்பி ரவிச்சந்திரன், அக்கா நளினி, முருகன், இவங்கெல்லாம் வேலூர் சிறையில் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள், மற்றவர்களாம் எங்கு இருக்கிறார்கள் என்பது கூட தெரியாமல் தான் நானும் இருந்தேன். ஈழப்போர் தொடர்ச்சியாக நமது மக்கள் கொன்றொழிக்கப்பட்ட அந்த கொடுந்துயரத்தை தாங்க முடியாது, தமிழக வீதிகளெங்கும் கொந்தளித்து குமிரி வெடித்து பேசிக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக சிறைப்படுத்தப்பட்டேன்.
அப்படித்தான் நானும் எங்கள் ஐயா மணியரசனும் அண்ணன் குளத்தூர் மணியும் கோவை சிறையிலே சில நாட்கள் இருந்தோம். அதிலே இலங்கை இராணுவம் நமது மீனவர்களை தொடர்ச்சியாக படுகொலை செய்து கொண்டிருந்த காலத்திலே சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பு இது போல மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டம். இல்லை, என் மீனவனை நீ அடித்தால் உன் மாணவனை நான் அடிப்பேன் என்று பேசியதற்காக பேசிவிட்டு கட்சி அலுவலகம் செல்வதற்கு முன்பே கைது செய்வதற்கு காவல்துறை அனுப்பியது மதிப்புமிக்க ஐயா கலைஞர் அவருடைய அரசு. கைது செய்தார்கள், புழல் சிறைக்குள்ளே கதவை திறந்து கொண்டு சென்று விட்டார்கள். உள்ளே போய்விட்டேன். திருப்பி என்ன நினைத்தார்களோ தெரியாத அவசர அவசரமாக நீ இழுத்து வண்டியில் ஏற்றி வேறெங்கோ ஓட்டி கொண்டு சென்றார்கள். எனக்கு எங்கே போறாங்கன்னே தெரியல. இரவில் கொண்டு போய் சேர்த்தார்கள். வேலூர் சிறையில் கொண்டு போய் என்னை அடைத்தார்கள். அப்போதே தம்பிமார்களுக்கெல்லாம் சொல்லப்பட்டு விட்டது, சீமானை கொண்டாந்து இங்கே அடைத்து விட்டார்கள் என்று. அடுத்த நாள் அவர்கள் காவல்துறை அதிகாரியிடத்தில் கேட்டுக்கொண்டு என்னை வந்து சந்தித்தார்கள். அந்த சந்திப்பில் தொடர்ந்தது 5 மாத காலங்கள் தொடர்ச்சியாக சிறையில் அவர்களை சந்தித்து சந்தித்து உள்வாங்கி கொண்ட உணர்வுதான், இந்த விடுதலையவே சாத்தியப்படுத்த முடியாத நம்மால் இனத்தின் விடுதலையை எப்படி சாத்தியப்படுத்த முடியும்? சிறை வாசலில் என்ன உறுதியோடு அன்று பேசினோமோ அதேதான் மே 18 ஒவ்வொரு ஆண்டும் நாம் நடத்துகிற அந்த கூட்டத்தை வேலூரிலே நடத்தி 7 விடுதலையே இனத்தின் விடுதலை என்ற லட்சிய முழக்கத்தை முன்வைத்து நடத்தினோம். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக தமிழகத்தில் ஒரு பேரெழுச்சி உருவானது. என்னை சிறைக்கு மனு போட்டு பார்க்க வந்தவர்கள் அனைவரையும் முதலில் தம்பிமார்களை சந்தியுங்கள், பிறகு என்னை சந்தியுங்கள் என்று சொன்னேன். அதைத்தான் தம்பி ராஜீவ் காந்தி கூட குறிப்பிட்டார். 21 ஆண்டுகளில் அவர்களை சந்தித்தவர்கள் வெறும் 2500 பேர் தான். நான் சிறைக்குள் உள்ளிருந்தும் வெளியில் வந்தும் இதுவரைக்கும் அவர்கள் பார்த்திருப்பவர்கள் ஏறக்குறைய 50,000-க்கும் மேற்பட்டவர்களாக இருப்பார்கள். அப்போது என்னை பார்க்க வந்த என்னுடைய அன்பு சகோதரர் அண்ணன் செல்வமணி போன்றவர்கள் மற்றவர்கள் எல்லாம் எல்லோருமே, நீங்க இங்கேயா இருக்கிறீங்க, இவ்வளவு காலம் இங்கேயா இருக்கிறீங்க, வியப்பாக. ஏனென்றால் தெரியவில்லை. அந்த உணர்விலிருந்து விலகி சென்று அவர்கள் மறைக்கப்பட்டு விட்டார்கள். அதற்கு பிறகு ஒரு எழுச்சி உண்டானது. இந்த விடுதலை எவ்வளவு முதன்மையானது, எவ்வளவு அவசியமானது என்கிற கருத்து பரவியது. நீண்ட காலமாக 100 ஆண்டுகளுக்கு மேலாக கால் கடுக்க நடந்த நமது தாய் அற்புதமம்மாள் அவர்கள் எல்லா தலைவர்கள் வீட்டிலும் போய் கை கட்டி கையேந்தி நின்று கண்ணீர் வடித்து கெஞ்சி பார்த்தாச்சு. ஒரு பயனும் இல்லை. இங்கே பேசிய எங்க அண்ணன் ஷெரீப் அவர்களோடு குறிப்பிட்டார், ஆட்சிக்கு வந்தால் அந்த ஆட்சியாளர்கள் இதை பற்றி பேசுவதில்லை, ஆட்சி விட்டு கீழே இறங்கினால் 7 விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிக்கை வரும். இப்போது கூட ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார், உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு 7 மாநில அரசை விடுதலை செய்யலாம், மாநில அரசுக்கு அந்த உரிமை உண்டு, 161 சட்ட விதியை பயன்படுத்தி விடுதலை செய்யலாம் என்று வந்த பிறகு அவர் ஒரு அறிக்கை கொடுக்கிறார், கருணாநிதி அவர்களுக்கு கூட 7 விடுதலை ஒரு கனவு இருந்தது. அது கனவாதான் இருந்தது. ஆட்சியில் இருக்கும்போது அதை பற்றி பேசுவதில்லை. ஐயா சதாசிவம் அவர்கள் 7 விடுதலை செய்து விடலாம் என்ற மனநிலையில் இருக்கிற போது தேர்தல் நேரத்தில் அந்த மாதிரி முடிவெடுத்தால் வரப்போகிற சாதக பாதகங்களை மனதில் வைத்துக் கொண்டு நீதிபதிகள் பேச வேண்டும் என்று ஒரு அறிக்கையை கொடுத்து அதை முடித்து விட்டார். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 7 விடுதலை செய்கிறேன் என்று ஒரு தீர்மானத்தை போட்டார், போட்டு அதை மத்திய அரசுக்கு கருத்து கேட்டார்கள். மத்திய அரசு மறுத்துவிடும் என்று அவருக்கு தெரியும். அதை விமர்சகர்கள் சொல்கிறார்கள், அது சும்மா ஒப்புக்கு போட்டது என்று. ஒப்புக்கு போட்டாலும் அதை போட்டார் என்ற ஒரு
ஒரு பார்வை இருக்குது. அதை கூட இவர்கள் செய்யல. 43 இஸ்லாமிய தமிழர்கள் விடுதலை என்று அண்ணன் ஷெரீப் அவர்கள் பேசினார்கள். அவர்களோடு இருந்து அவர்கள் பன்னெடுங்காலமாக அனுபவித்து வரும் துயர துன்பத்தை நாங்களும் பகிர்ந்து கொண்டவர்கள். 10 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை பெற்ற அத்தனை பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பதான் நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாடு. அதில் இஸ்லாமியர், இந்து, கிறித்தவர், அவர் இவர் என்றெல்லாம் பாகுபாடு கிடையாது. எல்லோருக்கும் விடுதலை. அருகில் இருக்கிற கேரளாவில் 7 ஆண்டுக்கு மேலே தண்டனை பெற்றெல்லாம் விடுதலை செய்ய. வேலூர் சிறையில் இருக்கும்போது ஒரு மலையாளி ஒருவர் என்னிடத்திலே ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறார், எப்படியாவது என்னை கேரள சிறைக்கு மாற்றுவதற்கு நீங்கள் உதவி செய்து விடுங்கள். ஏனென்றால் எங்கட நாட்டில் 7 ஆண்டுக்கு மேலே தண்டனை பெற்ற எல்லோரையும் விடுதலை செய்து விடுகிறார்கள். நான் 11 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சிறையில் இருக்கிறேன். என்னை கேரளாவுக்கு மாற்றி விடுங்கள் என்று சொல்றார். தண்டனை என்பது என்ன? நாம சொல்லல, அண்ணல் காந்தியடிகளே சொல்கிறார், சிறை என்பது ஒரு கொலைக்களம் அல்ல, அது குற்றவாளிகளுக்கான மனநல மருத்துவமனை தானே ஒழிய கொலைக்களம் அல்ல என்று சொல்றார். மரண தண்டனை வேண்டாம் என்று நாம் பேசியது கூட, மரணம் யாருக்கும் தண்டனையாக இருக்க முடியாது, அது முடிவு. மரணம் மற்றவர்களுக்குத்தான் தண்டனையாகிவிடும். எனவே தண்டனை என்பது ஒருவன் செய்த தவறுக்கு வருந்தி திரிந்தி மறுபடியும் வாழ வாய்ப்பளிப்பதுதான் தண்டனை. இதுதான் உலகம் புற இருக்கிற நீதி. உலகில் மற்ற நாடுகளுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருந்திருக்க வேண்டிய நாடு இந்தியா, அதை கடைபிடிக்கல. இங்க ரொம்ப பாரபட்சிருக்கு, வேண்டியவன் வேண்டியவனுக்கு தீர்ப்பிலேயே நிறைய பாகுபாடுகள் இருக்குது. கடைசியாக நமக்கு இருக்கு, கையறு நிலையில் நிற்கிற நமக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை இந்த நீதிமன்றம் தான். அந்த நீதிமன்றம் தந்திருக்கிற அந்த தீர்ப்பை பயன்படுத்தி, அவர்களே முன்மொழிந்த அந்த 161 சட்ட விதியை பயன்படுத்தி, நீண்ட காலமாக சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிற 7 தமிழர்களையும் கருணையோடு பரிசீலித்து விடுதலை செய்ய வேண்டும். மேன்மை மிக்க ஆளுநர் அவர்கள், காலதாமதிக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு காத்திருக்கிற அந்த பிள்ளைகள், இன்று விடுதலை செய்தி வந்து விடாதா, இன்று வந்து விடாதா, இன்று வந்து விடாதா என்று காத்து காத்து இருப்பது போல ஒரு கொடிய தண்டனை உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. இதை ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் இந்த உணர்வை, நீண்டகால இந்த கவலை தோய்ந்த கண்ணீர் நிறைந்த போராட்டத்தை உள்வாங்கி கொண்டு, மேன்மையும் மாண்புமிக்க ஆளுநர் அவர்கள் 7 தமிழர்களையும் விடுதலை செய்ய பரிந்துரைக்க வேண்டும், ஆவண செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இனம் ஒன்றாவும், இலக்கை வென்றாவும். ஒரு நாள் இங்கே பேசியனுடைய தம்பி ஜெகதீசன் அவன் குறிப்பிட்டது போல, அவர்கள் விடுதலை செய்தால் மகிழ்ச்சி, இல்லை என்றால் ஒரு நாள் நாம் உறுதியாக இந்த சிறை கதவுகளை திறந்து நாம் விடுதலை செய்வோம், இதில் எந்த மாற்றும் இல்லை. நாம் தமிழருடைய ஆட்சி வரைவிலேயே நாம் அதை குறிப்பிட்டிருந்தோம். முதல் வேளையாக சிறை கதவை திறந்து 10 ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை பெற்ற அத்தனை பேரையும் விடுதலை செய்கிறோம். அதற்கு பிறகு என்ன சட்ட போராட்டமோ அதை நாம் சந்தித்துக் கொள்கிறோம். இதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. அதை நோக்கிய பயணத்தில் உறுதியாக ஒன்றிணைந்து பயணிப்போம். உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நாம் தமிழர்.